டிக்டாக்ல வர வர எதுவுமே சரியில்லை. சித்தப்பா, லைஃப்பில் உருப்பணுன்னா என்ன பண்ணும்? ஆமாட்டா, இதே கேள்வியத்தான் எங்கள் அப்பாட்ட நான் கேட்டேன். என்ன சொன்னார்? நீ பிறந்திருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. நான் எப்படி அவர் பிறக்காமல் இருந்திருந்தா நம்மள மாதிரி ரெண்டு தரதில் இங்கே பிறந்திருக்குமா? அதுவும் சரிதான். சரி, அதை விடு. நம்ம சந்தோஷத்தை அடுத்தவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. அப்படியே எதிர்பார்த்தா யாரும் வாழவும் முடியாது. நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும்டா. உன்னை போய் கேட்டேன் பாரு, ஏதோ புரியுற மாதிரி பேசுறியா? சொன்னா புரியாதுரா. சரி, லவ்வை பத்தி என்ன நினைக்கிறேன்? லவ்வை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தா நான் ஏன்டா உன் கூட சுத்திக்கிட்டு இருக்க போறேன்? இல்லைனா மட்டும் ஓலால ரூம் போட்டு. ஏய் சித்தப்பா. என்னடா மானே, அங்க பாரு தேவதைய, செம்மையா இருக்கல. வாய முடியா, நான் போய் பேசி உசார் பண்ற பாக்குறியா? டேடே, உன்ன பின்ன தெரியாத பொண்ணுகிட்ட பேசி அடி வாங்காத. உனக்கு உசார் பண்ண தெரியாது. நான் பேசி எப்படி உனக்கு செட் பண்ணி வரேன்னு மட்டும் பாடுறா. யோ சித்தப்ப மாதிரி பேசியா? நீ ஆசீர்வாதம் மட்டும் பண்ணு, நான் போய் அந்த பொண்ணு உசார் பண்றேன். அதுக்கு முன்னாடி நீ சட்டை கொடு. இங்க பாரு, ஆசீர்வாதம் மட்டும் நான் பண்றேன், சட்டையெல்லாம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு சட்டையை காப்பா, நாளைக்கு வேற காப்பா. சரி சரி விடு, சட்டை எல்லாம் பரவாயில்ல. எனக்கு இந்த மாதிரி நாலு சட்டை இருக்கு, வண்டியில ஒன்னு வச்சிருக்கேன், அதை போய் போட்டு வந்துற. அதுக்கு முன்னாடி ஆசீர்வாதம் பண்ண. கடவுளே, என் அண்ணனுக்கு ஒரே மகன், யாருக்கிட்டே அடி வாங்காம நான் வீட்டு குட்டி போய் சேர்க்கணும். ஹாய். ஹலோ. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. இதெல்லாம் ஒரு சமூக சேவைங்க. ரோட்ல யாராச்சும் போகும்போது பைக்கோட சைட் ஸ்டாண்ட் எடுக்கலன்னா எடுக்க சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி தான். சரி, உங்க பாராட்டை ஏத்துக்கிறேன், நன்றி. எங்க எங்க எங்க, வெயிட் வெயிட். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட வாழணும்னு நினைக்கிறேன். நீங்க ஊனு மட்டும் சொல்லுங்க, எங்க அப்பா சொத்த வித்தாச்சு உங்களை ராணி மாதிரி பாத்துக்க. யோ, யார் யானி 90s கிட்ஸ் மாதிரி வசனமெல்லாம் பேசி காமெடி பண்ணிட்டு இருக்க? உன்னை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல. நான் கல்யாணமே பண்ணா கூட உன்ன மாதிரி ஒருத்தனை பண்ணிக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? என்ன, நம்ம ஆசீர்வாதம் பண்ணா உருப்படாது, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கானே, பவர் போயிருச்சோ. வெயிட் 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 வெயிட். உங்கள் நியாயம் எனக்கு புரியுதுங்க. நானும் செம்மாலகா இருக்கேன், நீங்களும் சுமாராக இருக்கீங்க. உங்கள் தாழ்வு மனப்பான்மை எனக்கு புரியுது. என்னதான் இருந்தாலும் உங்கள் மனசாட்சி உங்களை கொல்ல தானே செய்யும். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமா? நான் போக மாட்டோம் போல இருக்கு. கமான், ஆன்சர் கொடுங்க. நிம்மதியும் போச்சு. கூப்பிடுற எனக்கு நம்பிக்கை இருக்கு சித்தப்ப, இன்னைக்கு அவ கிடைச்சிருவா. மகனே, இதோட 100வது தடவைடா இந்த பீச்சுக்கு வர்றது. கவுண்டிங்கில் கண்ணு மாதிரி இருக்கே சித்தப்ப. டே மகனே, நீ வர்றேன்னு தெரிஞ்சு போச்சோ, பீச்சில் ஒரு பொண்ணாக கூட காணுமடா. நமக்கு ஏதாவது ஒரு ஆண்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். என்ன சித்தப்ப, வெறிச்சோடி கிடைக்குது? சரி, இங்கே வேணாம், நம்ம வேறு பீச்சுக்கு போவோம். வா. டே வாடா சித்தப்ப, சொன்னால் கேளு சித்தப்ப. வா வா வா. நில்றேன். அதுவா, இதுதான் பாரு. ஆமா,
இவ்வளோ மாதிரி இருந்தா. ஆனால் இவள் இல்லையா? என் மகனே இது அவள் இளநி விற்கிறவையா? பகல்லையும் கூட்டு வர, நைட்டும் கூட்டு வர, உன் ஆள் எங்கடா இருப்பா? என் ஆள் பீச்சில் தான் இருப்பா சித்தப்பா. அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும். அவள் மூஞ்சி இந்த நிலா மாதிரி இருக்கும். எல்லாரும் ஜோடி ஜோடியாக சுற்றிட்டு இருக்காங்கடா, உன் ஆள் ஏவன் கூட சுற்றிட்டு இருப்பான்னு தெரியலையே. சரி சரிப்பா, சரி பார்ப்போம். டே மகனே, சாரிடா, உன் கனவுல வந்த பொண்ணை ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் தேடி பார்த்தேன்டா, என்னால் கண்டுபிடிக்க முடியலடா. சித்தப்பா, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும் சித்தப்பா. எங்கடா? ம், அவள் என் கனவில் மூளைக்குள்ளே இருக்கா சித்தப்பா. அட பைத்தியமே, இதை பற்றி யோசிக்காம அனாவசியமாக வாய விட்டுமே. டே மகனே, சொன்னால் கேளுறா, கனவுல வந்த பொண்ணெல்லாம் நேரில் கிடைக்காதுடா. நீயும் கஷ்டப்பட்டு, என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, உங்கள் அப்பாவையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்கடா இதெல்லாம்? விடுறா, அவளை மறந்துடு. டே சிம்பு, போகிற வழியில் சதீஸ் கடையில் பானிபூரி நல்லா இருக்கும், கொஞ்சம் வாய்ப்பு. ஓஹோ, நீ இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் இந்த பானிபூரிக்கு தானா? என் கனவுல வர பொண்ணு எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் என்னோடய ஆள் மனசில் அவ கண்டிப்பாக என்னை தேடி வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது வரைக்கும் அவளுக்காக நான் காத்திருப்பேன். ஒரு நாள் அவள் என் கண் முன்னாடி வந்து நிற்காமல போயிடுவான். சித்தப்பா, அவன் என் கனவுல வந்துட்டே இருக்கா. அவன் எனக்குன்னு பிறந்த மாதிரியே இருக்கா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட. டே மகனே, நீ மினிஸ்டர் பொண்ணு சொன்னால் கூட இந்த சித்தப்பா சோழாவை போய் தூக்கிட்டு வந்து உனக்கு கட்டி வைப்பேன்டா. நீ என்னடானா விஜய் படத்தில் ஒரு மாதிரி கனவு காதல்னு சொல்லிட்டு அலையிற. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல சித்தப்பா. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அம்மா இல்லை, எனக்கு எல்லாமே நீ தான் சித்தப்பா. எனக்கு உன்ன விட்டா வேறு யாரும் இருக்கா? சரிட்டா மகனே, இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு. சித்தப்பா, என் கனவுல வர பொண்ணு அடிக்கடி பீச்சில் தான் வருவா. நாம் சென்னையில் மட்டும்தானே தேடியிருக்கோம். நாம் ஏன் கோவா, கேரளாவில் போய் தேடக்கூடாது? யோசனை நல்லா தாண்டா இருக்கு. எப்படி போயிட்டு வரதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஆனால் ஒரு வாரத்துக்கு பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலடா. நாம தான் சென்னையில் இருக்க போகிறது இல்லையா? ஆமாம், அதுக்கு பைக்கை வித்துரு. டேய், அதெல்லாம் முடியாது. ஏன்டா அந்த பைக் யார் வாங்கி கொடுத்தா தெரியுமா? எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்ததா அது? அடாடாடாடா, எதுக்கு பிளான் பண்ணுறான் பாரியா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, அம்மா இல்லை, எனக்கு எல்லாமே நீ தான். எப்பா சாமி, நிறுத்துடா. இப்போ என்னடா பண்ணணும்? பைக்கை விற்கணும், அவ்வளோதானடா. வித்து துளையிற, வாடா. சித்தப்பா, வேற என்னடா வேணும்? அப்படியே அப்பா கிட்ட பர்மிஷன். ஓ, இப்போ அவங்ககிட்ட வேறு பர்மிஷன் வாங்கணுமா? எதோ நான் தான் உனக்கு எடுத்துக்கிட்டு நினச்சிட்டு இருக்கேன். அதானே உண்மை. வந்து தொலை, வாங்கி துளையிறேன். யோ சரக்கு, சரி சார், ஓகே, நானே பார்த்துக்கிறேன். நீ போய் படுத்துங்க போ. வயசான காலத்தில் திண்ணையை பிடிச்சி நடக்கும்போது என்னை பிடிச்சி நடந்த வயவன். பாவி குளகார பயலே, டேய் டேய், எழுந்துடா டேய். எங்க அடச்சி நீ? எவடா என் கனவுல அந்த பொண்ணு அப்படியே தேவத மாதிரி இருந்தா. ஐயோ, இவன் தினம் தினம் என் கனவுல வர்ற பொண்ணுன்னு சொல்லி என்னை கொள்றான் ஐயா. இத்தனை வருஷமா பாதுகாத்து வச்சிருந்த என் கற்பு இவனால பறிபயிரும் போல் இருக்க ஐயா. சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்ற. சித்தப்பா, அண்ணா, அண்ணா, என்னடா? ஒரு சில்லற வேலையா? நானும் சிம்புவும் கோவா வரைக்கும் போக வேண்டியது இருக்குண்ணே. ஏண்டா, நீங்களே சில்லற பசங்க, கோவா போகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன வேலை?
அது எல்லாம் நம்ம குடும்பம் நல்ல விஷயத்துக்கு தானே. ஏற்கனவே நீங்கள் ரெண்டு பேரும் சென்னையில் செஞ்சதை எழுதுறதுக்கு கல்வெட்டு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கேன். இதில் வேற கோவாவில் போய் என்னத்தடா பிடுங்க போகிறீங்க? ஏய் உண்மையை சொல்லுங்கடா. சொல்லி சித்தப்பா, எத்தனை நாளைக்கு தான் இவர் சமைச்சதை நாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. வீட்டுக்கு ஒரு மருமக பிள்ளை தேவை இல்லையா? பொழுது போனால் விளக்கேற்ற வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குங்களா? என்ன சித்தப்பா, சாப்பிட்டு தானே? துறைக்கு பொம்பளை சோக்கு தேவைப்படுதோ? எப்பா உங்களுக்கு சாப்பாடு தான் பிரச்சனைனா சொல்லிடுங்கப்பா. நான் வேணா ஒரு வேலைக்காரி வச்சுக்கிறேன்ப்பா, அதுக்காக நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. சரியா? எப்படி சொல்லியா ஒரு வேலைக்காரி? சபரி, அந்த பொண்ணு யாரா, எந்த ஊர், பேர் என்ன, அவங்க குடும்பம்லாம் எப்படி, பரவாயில்ல? பேர்லாம் தெரியாதுண்ணே, அது சிம்பு கனவுல அடிக்கடி வர்ற பொண்ணுண்ணே. என்னது, கனவுல வர்ற பொண்ணா? ஏண்டா பொறுக்கி கம்ம நாட்டிங்களா? உங்களுக்கு வேளா வேலைக்கு சோத்தை வடிச்சு போட்டு தின்னுங்கடான்னா தின்னுட்டு நல்லா இழுத்து போத்தி படுத்துக்கிட்டு கனவுல வருது, ஃபேஸ்புக்கில் வருது, ட்விட்டரில் வருதுன்னுக்கிட்டு ஏண்டா அவன் தான் அறிவிட்டதனமாக பேசிகிட்டு இருக்கிறான்னா? அவன் சின்ன பையன்டா, உனக்கு எங்கடா போச்சு புத்தி? நீ அதை எடுத்து சொல்லக்கூடாது. இந்த கோபம் இருக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது. டேய் சிம்பு வாடா, நான் பெர்மிஷன் வாங்கி தரல, வாடா. சித்தப்பா. ஏ மகனே, நானே கால் பண்ண நினச்சிட்டு இருந்தேன்டா, நல்லவேளை நீயே கால் பண்ணிட்ட. என்ன விஷயம்? அர்ஜென்ட்டா கூகுள் பேல 1000 ரூபாய் அனுப்பி விடா, நாளைக்கு காந்தி ஜெயந்தி சரக்கு வாங்கி வைக்கணும். எங்கள் அப்பன் திட்டின திட்டலையே நீ தூக்கு மாட்டி செத்துருப்பான்னு நினச்சேன். நான் இப்போ சாக போகிறேன். நான் செத்ததுக்கப்புறம் என் பொருள் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே எரிச்சிரு. என்ன எல்லாம் பேசாதரா மகனே, உனக்காக தான் என் அண்ணன் பேசுகிறேன். கோவப்படாத, இந்த சித்தப்பா சொல்கிறத கேளுறா. என்னை யாரும் தடுக்காதீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு, போதும். நீ முடிவெடுத்துட்ட, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். எனக்கு 1000 ரூபாய் அனுப்பி வச்சுட்டு 10 மாசம் ஆகு. என்ன நீ கூகுளில் பேயத்தாலேயோ? கண்ணில் காட்டிட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன்.